ரஜினிகாந்துக்கு மனோரமாவுக்கும் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்தபோது ரஜினியை எதிர்த்து அந்த அம்மா ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அந்த கூட்டத்தில் அவங்க பேசும்போது நீ எந்த வகையில் மக்களுக்கும் உனக்கு என்ன தொடர்புன்னு வந்து ரஜினிகாந்தை தாக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் தம்பி இருக்குது, அது எவ்வளோ செஞ்சுருக்குது, உன்ன மாதிரியா பண்ணிச்சு, இவ்வளோ விளம்பரம் தேடிச்சா, எவ்வளோ பேத்துக்கு என்னென்ன பண்ணிச்சுன்னு ஒரு பட்டியலை போட்டாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், அப்படியே அப்பா எப்படி யாருக்குமே சொல்லாமல் எவ்வளவோ செஞ்சுருக்காருன்னு அந்த மனோரமா ஆச்சு பேசுகிறபோது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. சினிமா இன்ஸ்டியூட்லேருந்து வந்த கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்து மேலே தூக்கி விட்டதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய ரோல் மிகப்பெருசு. ஆபாவான பெருசாக தூக்கி விட்டது அவர் தான். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, விஜய் வந்து எப்படி வந்தார் உள்ள? அவங்க அப்பா வந்து மகனை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கும்போது தனியாக இது பண்ணாதீங்க, வராது, என்னுடைய படத்தில் நான் நடிக்கிறேன், அந்த படத்தில் விஜய் போடுங்க. விஜய் உருவாக்குனது அவர் தான். அது மாதிரி பல நடிகர்களை உருவாக்கியிருக்கிறார். இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்களே ஒழிய வரணும்னு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு அந்த எண்ணம் யாருக்கு வரும்? கலைஞர் இறந்தபோது ஒரு கண்ணீரோடு அழுது அப்படியே தேம்பி தேம்பி ஓ ஓன்னு கத்தி கத்தி உடஞ்சி அழுவார், அப்படியே இது பண்ணார். அதுதான் அவரை நான் பார்த்தது. உண்மையை சொல்லப்போனால் ஜெயலலிதாவை பயமுறுத்தின ஒரு ஆள்னு எடுத்திங்கன்னா அவர் தான். இந்த அம்மா வந்து தன்னு நம்ம ஆளே நம்ம கூட்டணி இருந்த ஆளே வந்துட்டாருங்கிறது ஒரே குச்சியாக இருந்தது. பார்த்தா கலைஞரே பரவாயில்லைங்கிற மாதிரி. மற்றவெல்லாம் அந்த அம்மா கிட்டே உட்காரும் போது அப்படியே இப்படி உட்காந்து குனிஞ்சிக்கிட்டு தான் உட்காந்து, யாராக இருந்தாலும் அப்படி இவர் தானே இப்படி உட்காந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி. அதில் ஜெயலலிதா தண்ணி காட்டினதில் இது பண்ணார். அது அதில் விஜயகாந்துக்கு வந்து ஹெட்ஸ் ஆஃப். இந்த அம்மாவை சூடகங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டா அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டினது விஜயகாந்த் தான். வணக்கம். தமிழ்குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழ் திரையுலகினுடைய மிக முக்கியமான ஒரு நடிகர், தமிழ் திரைப்படத்துறையினுடைய சங்க தலைவராக கூட இருந்தவர், அப்புறமா அரசியல், அதுலேயும் சில வெற்றிகள் கண்டார், எதிர்கட்சி அந்தஸ்து அளவுக்கு எதிர்கட்சியின் தலைவர் அந்தஸ்து அளவுக்கு வந்தார். அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. இந்த இழப்பு, விஜயகாந்த் அவர்களுடைய இந்த இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருத்தம்தான். ஒரு நடிகர், ஒரு பிரபலமான ஒருத்தர் இறந்து போயிருக்கார். தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான ஒரு ஒரு நடிகர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவருடைய இழப்பில் வந்து திரையுலகம் லூஸ் பண்ணிச்சு அவங்க அவங்கங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் விட அவருடைய தொண்டுகள் நிறையா இருந்திருக்குது. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையை சொல்லணுனாக்கா எனக்கு, நான் விஜயகாந்த் சினிமாவில் கூட அதிகமாக நான் பார்த்ததில்லை. கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு நாலு படம் பார்த்துருப்பேன். அவருடைய படங்கள் பெருசாக நான் பார்த்ததில்லை. அவரை பற்றி கேள்வி நிறையா கேள்விப்பட்டிருக்கு. நடிந்த கலைஞர்களுக்கு உதவுறதுலேயும் சரி, மாணவர்களுக்கு படிப்பு உதவுறது மாதிரி நிறைய மக்களுக்கு தொண்டு நிறைய செஞ்சுருக்காரு. அதுக்கு இது என்னன்னாக்கா, ரஜினிகாந்துக்கும் மனோரமாவுக்கும் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்தபோது ரஜினியை எதிர்த்து அந்த அம்மா ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. அந்த கூட்டத்தில் அவங்க பேசும்போது நீ எந்த வகையில் மக்களுக்கும் உனக்கு என்ன தொடர்புன்னு வந்து ரஜினிகாந்தை தாக்கி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் தம்பி இருக்குது, அது எவ்வளோ செஞ்சுருக்குது, உன்ன மாதிரியா பண்ணிச்சு, இவ்வளோ விளம்பரம் தேடிச்சா, எவ்வளோ பேத்துக்கு என்னென்ன பண்ணிச்சுன்னு ஒரு பட்டியலை போட்டாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், அப்படியே அப்பா எப்படி யாருக்குமே சொல்லாமல் வலது கை கொடுப்பதை இடது கை அறிய அறியாமல் கொடுப்பவன் கர்ணன்னு பாட்டு இருந்தது அந்த அப்பா. அது மாதிரி யாருக்குமே சொல்லாமல் எவ்வளவோ செஞ்சுருக்காருன்னு அந்த மனோரமா ஆச்சு பேசுகிறபோது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு அவர் மக்கள் மத்தியில் இருந்திருக்காரு. அதனால தான் இன்றைக்கி வந்து அவ்வளோ தொண்டர்கள் இன்றைக்கி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு காரணம் வெறும் நடிகராக இல்லாமல் அதுக்கு மேலே மக்களுக்கு உதவிகள். நம்ம வந்த வருஷம் பணத்தில் நிறையா இது பண்ணியிருக்காரு. திரையுலகத்துக்கு மாத்திரம் இல்லாமல் பொதுமக்களுக்கு அவர் நிறையா செஞ்சுருக்காரு, மாணவர்களை செஞ்சுருக்காரு. இதெல்லாம் தான் அவர் வந்து மற்றவர்களிருந்து வேறுபடுத்தி காட்டுறது. அதுதான் அதுதான் இன்றைக்கி அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர் இழந்து விட்டார். கட்டாயம் சார், ஃபீல்டுலேயும் இல்லை அவர், சினிமாவில் ஒரு ஃபீல்டில் இல்லாத ஒரு நபர், அரசியல்லையும் பெருசாக ஆக்டிவாக இல்லாத நபர், ஆனாலும் கூட்டம் கூடுது. அதுதான் இதுதான் காரணம், இதுதான் காரணம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எந்த நடிகராக இருந்தாலும் வந்து கூட்டம் ஒன்று பெருசாக கூடுவாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். இல்லை சார், இப்போது இந்த அளவுக்கு கூடுவாங்களா அப்படின்றது இருக்குல்ல? இல்லைப்பா, தெரியல என்ன எவ்வளோ கூட்டம் வந்துருக்குதாங்கன்னாங்கிறது தெரியல. இப்போ வந்து இப்போ விவேக்கெல்லாம் இருந்தபோது கொரோனா வந்து காலம். ஆமாம், அப்போ வந்து அந்த நேரத்துலேயும் விவேக்கு கூட்டம் வந்தது, அதெல்லாம் வந்தாங்க. அதனால் பிரபலமாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி அவர் வந்து அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கார். நடத்திக்கிட்டு இருந்ததுனால அவர் அரசியல் இது தொடர்புகள், அப்புறம் சினிமா தொடர்பு ரெண்டும் இருக்கிறதுனால
அவருக்கு அந்த கூட்டம் சிறந்து இயல்பாகவே இருக்குது. இவருடைய நாளைக்கு என்ன அரசியலில் இவருக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்குங்கிறது தெரியாதனால ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டமும் வந்து சேரும் நாளைக்கு. இந்த அனுதாபத்தில் தேமுதிகவுக்கு ஒரு புது புத்துயிர் கிடைச்சதுன்னா அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் கிடைக்குமாங்கிற ஒரு கூட்டமும் இப்போ வந்து சேர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டம் பெருசாக இருக்குங்கிறது எதிர்பார்த்தது தான். ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடியோ ப்ரெஸ் மீட் கொடுத்து ப்ரெஸ் மீட்லாம் தான் அவரை கொண்டு உட்கார வச்சு அப்போவே நாங்கள் உங்ககிட்ட அப்போயே சொன்னோம், நம்ம பேசியிருந்தோம். அது அவர் வந்து அவர் ஒரு அவர் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கார், அப்படி தான் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டமே எனக்கு எப்படிப்படுதுன்னா மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ அதுக்கு மேலே தாங்க மாட்டார்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த அம்மா வந்து அதை காட்டி எல்லாம் பண்ணி தன்னை பதவிக்கு எல்லாம் கொண்டு வரதுக்கு எல்லாம் பண்ணியிருக்குது. அதனால் இந்த இழப்பை பிரேமலதா எந்த அளவுக்கு தனக்கு தன்னுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவாருங்கிறது போக தான் தெரியும். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குது, இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெருசாகலாம் கணக்கு போட முடியாது. நம்ம ஊரில் சினிமான்றதால அது ஒரு க்ரௌடு வரத்தான் செய்யும். சரிங்க சார், இப்போ எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு ஒரு சில பிரமிப்பெலாம் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கு அடுத்தது ரெண்டு உச்ச நட்சத்திரங்களாக அது கமல் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இந்த இதுக்குள்ளே மூணாவதாக ஒருத்தர் வரார்ல, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் சார்? அது நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி இருந்த அந்த உச்சக்கட்ட காலத்தில், எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி உச்சக்கட்ட காலத்தில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஈக்குவலாகவே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா இவங்கங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட ஜாம்பவான்களை ஏற்று நின்று அவங்க ரெண்டு பேர் அளவுக்கு இவரை நம்ம சொல்ல முடியாது. இவர் காலத்தில் அவங்கெல்லாம் இல்லை இல்லை. இவர் வந்தபோது சிவாஜி இல்லை, எம்ஜிஆர் இல்லை, ஆமாம், ஜெமினி இல்லை, யாருமே இல்லை. இவர் வந்தபோது ரஜினிகாந்த், கமலஹாசன் தான். அது இவர் இன்னும் சொல்லப்போனால் இவருடைய இன்ஸ்பிரேஷன் வந்து ரஜினிகாந்த் தான். ஓ, ரஜினிகாந்த் ஏன்னா ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ரைஸ் மில்லு அது இதுன்னு மதுரையில் பெரிய சொத்துக்கள்லாம் இருக்குது. மதுரையிலே ஒரு பிரபலமான குடும்பம், அதாவது ஒரு அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருளாதாரத்தில் ஒரு குடும்பம் அவங்க. அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் கலை ஆர்வத்தில் வந்தார். ரஜினிகாந்துக்கு இருக்கிற அம்சங்கள் தனக்கும் இருக்கிறதா நினச்சி ஏன் நாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் உள்ளே வந்தார். வந்தார், இது பண்ணார். அவருடைய படங்கள்லாம் வந்து மினிமம் கேரண்டியில் ஓடிச்சு. முதல் படமெல்லாம் எந்த படம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் அவருடைய படங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் பார்த்ததே ஒரு அஞ்சாறு படம் தான் பார்த்தேன். சின்ன கவுண்டர், அப்புறம் ஊமை வழிகள். இன்னும் சொல்லப்போனால் ஊமை வழிகளில் தான் நான் அவர் முதல் முதல்ல போலீஸ் ஆஃபீஸராக அதில் தான் ரசித்து பார்த்தது. அதுதான் ஊமை வழிகளை ஏன் அதை பெருசாக பார்த்தேன்னா ஆபாவாணன் வந்து எங்கள் ஊருக்காரர், சேலத்துக்காரரு, ஆத்தூர்காரர். ரெண்டாவது எங்களை குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஆள் வேறு. அதனால் அவருடைய படம் என்ன ஒன்று அதை போய் பார்த்தா அவர் சினிமா இன்ஸ்டியூட்லேருந்து வந்த கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்து மேலே தூக்கி விட்டதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய ரோல் மிக பெருசாக. ஆபாவாணனை பெருசாக தூக்கி விட்டது அவர் தான். அப்படிங்களா? ஆமாம், அவர் தான். அவன் அந்த படம் ஊமை ஒளிகள் பெருசாக ஓடிச்சு. உடனே உழவன் மகன் அடுத்த படம் செந்தூரப்பூவே. செந்தூரப்பூவை ஒரு வருஷம் ஓடிச்சு, ஒரு வருஷம் ஓடிச்சு. இன்றைக்கும் அந்த ஸ்டண்ட்டு காட்சிகள்லாம் மறக்க முடியாத அளவில் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அதே மாதிரி அருண் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் நல்லா விஜயகாந்த் தான் கூட வச்சார். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, விஜய் வந்து எப்படி வந்தார் உள்ள? அவங்க அப்பா வந்து மகனை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கும் போது தனியாக இது பண்ணாதீங்க, வராது, என்னுடைய படத்தில் நான் நடிக்கிறேன், அந்த படத்தில் விஜய் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர் தான் கொடுத்தார். தம்பியெல்லாம் நடிச்சிருக்காரு, அவர் தான் கொடுத்தார். அது அவர் விஜயனுடைய எஸ்ஏ சந்தர்சகன் அதை சொல்லியிருக்கிறாரு. அவர் நான் நடிக்கிறேன், என் படத்தில் வந்து அதுக்கப்புறம் தனியாக விடுங்க, கொண்டு வரலாம். விஜய் உருவாக்குனது அவர் தான். அது மாதிரி பல நடிகர்களை உருவாக்கியிருக்கிறார். அந்த எண்ணம் யாருக்கு வரும்? இந்த வகையிலலாம் பார்க்கும்போது அவர் மற்ற வித்தியாசப்படுறார். இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்களே ஒழிய வரணும்னு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு இது இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு லோ பட்ஜெட் ரஜினிகாந்த் அப்படின்னு அவர் பார்க்கலாம். அதுதான் போர்மேன்ஸ் விஜய் ரஜினிகாந்த். போர்மேன்ஸ் விஜய் இங்கிலீஷ் அதுதான் போர்மேன்ஸ் ரஜினிகாந்த். அது மாதிரி தான் அவர். அது மாதிரி தான் ஹிந்தியில் வந்து வினோத் கண்ணான்னு ஒரு நடிகர் இருந்தார், போர்மேன்ஸ் அமிதாப் பச்சன் அப்படின்னா. அது மாதிரி தான் போர்மேன்ஸ் ரஜினிகாந்த். அவரை போட முடியாதுன்னு போது அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா அவருடைய படங்கள்லாம் மினிமம் கேரண்டி, எம்ஜின்னு வாங்க, மினிமம் கேரண்டி. நிச்சயமாக வசூல் உண்டு. தயாரிப்பாளர் வந்து நஷ்டம் அடைய மாட்டார். பெரிய லாபங்கள் வந்து அப்படியே அந்த படத்தை எடுத்ததுனால தான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன் நான் கோடிச்சுறேன் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது.
₹100 போட்டேன், 150,000 அந்த கேரண்டி, மினிமம் கேரண்டி. எப்படி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி அந்த மினிமம் கேரண்டியில் வந்து ஒரு இவர். அந்த இன்றைக்கி உள்ள அவருக்கு அது கடைசி உள்ள இருந்தது. அவருக்கு அந்த அவர் வந்து ஜோசியத்தில் கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு தான் அந்த அரசியல் ஆர்வத்தை உண்டாக்குனது அதுதான் கொடுத்தாங்க. அவருக்கு கலைஞர் மேலே ஒரு திராவிட இயக்கத்துங்கள் மேலே நிறைய பற்று இருந்தது. அதனால தான் அவருடைய திருமணத்துக்கெல்லாம் கலைஞர்கள்லாம் தான் எல்லாம் இது பண்ணாங்கன்னுவாங்க. எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது. ஏன்னா அவர் கடைசியாக நான் பார்த்தது வந்து கலைஞர் இறந்தபோது ஒரு கண்ணீரோடு அழுது அப்படியே தேம்பி தேம்பி ஓ ஓன்னு கத்தி உடஞ்சி அழுவார், உடஞ்சி அழுவார் அப்படியே இது பண்ணார். அதுதான் அவரை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் அரசியலில் வந்தார். அரசியலில் உண்மையை சொல்லப்போனால் ஜெயலலிதா பயமுறுத்தின ஒரு ஆள்னு எடுத்திங்கன்னா அவர் தான். அசம்பிளியில் அந்த மாதிரி நடுங்கி போய் உட்காந்தது கண்ணால் பார்த்தோம் இப்படின்னார். நடுங்கி போயில் உட்காந்துருச்சு. அது வெளி போடமா, இதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் அவங்க அந்த மாதிரி காப்பாற்றுறதுல இருக்க பயந்து நடுங்கியில் உட்காந்துருச்சு. எவ்வளோ அசிங்கப்படுகிறேன், அவமானப்படுகிறேன், உன்னோட கூட்டணி வச்சதையே கேவலமாக நினைக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி பயமுறுத்தி வச்சுட்டார். மற்றவெல்லாம் அந்த அம்மாக்கிட்ட உட்காரும் போது அப்படியே இப்படி உட்காந்து குனிஞ்சிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. கூட்டணியில் யார் வந்தாலும் அப்படி தான், யாராக இருந்தாலும் அப்படி இவர் தான் இப்படி உட்காந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி. அதில் ஜெயலலிதா தண்ணி காட்டுதில் இது பண்ணார். ஆனால் அதோடு அவர் போயிட்டார். அதான் அவருடைய கட்சி எல்லாமே, அவருடைய அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியோடவே அவருடைய செல்வாக்கு அப்படியே சரிஞ்சது. அடுத்த தேர்தலையும் அவர் காணாமல் போயிட்டார். சினிமாவில் சக்ஸஸ் ஆன மாதிரி அவர் அரசியலில் சக்ஸஸ் ஆகும். மக்கள் நல கூட்டணியெல்லாம் வச்சு பார்த்தாங்க, ஒன்று தேர்தலையே எல்லாத்துலேயும் அடிபட்டார். அது அந்த முடிவு எப்படி சார்? ஏன்னா இன்றைக்கும் பல அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, 2016 அவர் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுருந்தார்னா இன்னைக்கு விஜயகாந்தோடைய நிலை வேறாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் பேசிக்கிட்டு இருந்தது இல்லை, அதில் தானே அன்ரிலேபிள்னு பேர் வாங்கிடுச்சு. இல்லை அந்த மாதிரி பேச்சை நம்ப முடியாதுன்னு வந்துருச்சு. இல்லை பிரேமலதா, இது பிரேமலதா, பிரேமலதா தானே இந்த பக்கம் கலைஞர்கிட்ட வர்றேன் வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு கலைஞர் வரப்போறாருன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் கலைஞரை பேச, படம் நழுவி பாலில் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் அந்த பக்கம் போய் சேர்ந்தது. அதுதான் அவருடைய கடைசி. அதோடு அவருடைய கதை முடிஞ்சது. அன்ரிலேபிள், நம்பிக்கை, அவரை நம்பிக்கிட்டு நம்ம வேலையில் இறங்க முடியாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த கட்சி அப்படி தான் போச்சு. அந்த கட்சிக்கு போனதுக்கு காரணம் அது அதுதான் வைக்கோவுக்கும். ஒரு கட்டத்தில் திடீர்னு போய் ஜெயலலிதா கிட்ட போய் அன்பு தங்கை அப்படின்னாரு. அவருக்கு தான் அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் வைகோவால் இன்னைக்கு வரணும் வர முடியல. என்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய எதிரியாக இருக்கிறது நல்லது. நம்பிக்கை துரோகம் செய்கிற நண்பனை விட நம்பிக்கைக்குரிய எதிரி நல்லவன். அப்படி தான் அரசியல். அந்த நம்பிக்கைக்குரிய எதிரியாக இல்லை. அவங்கள நம்பிக்கிட்டு அந்த தேமுதிக சொல்லி விட்டுச்சுங்கிறதுக்கு அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ். எங்கே போவார்னு யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால தான் தேபிக்கம் அன்றிடையப்படும். நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. இவங்கள நம்பிக்கிட்டு வந்து எலெக்ஷனை பேசவே கூடாது. சாந்தையா வந்துக்கிட்டியா கடைசி ஊரில் இருப்பியான்னு கேட்டுக்கிட்டு தான் சார் அக்ரிமெண்ட் போட்டு தான் பேசணும். அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு தான் பேசணும். ஏன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுவாங்க, எதில் வேணாலும் போவாங்க. அவங்கள நம்பிக்கிட்டுலாம் அரசியல். அவருக்கு அரசியலை வந்து ஆலோசகராக இருந்தவங்களாம் மூத்த தலைவர்களாக இருந்தாங்க. பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட அரசியல் ஆலோசகர். அவருடைய பேச்செல்லாம் கேட்காமே விட்டுட்டாரோ அவர் கொடுக்குற அந்த அறிவுரை? பண்டூட்டி தான் அவரை வந்து அரசியலில் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார வச்சது பண்டூட்டி தான். அந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் அரசியல் இருந்தார். என்னைக்கு அந்த குடும்பம் உள்ள நுழைஞ்சு பெருசு ஆரம்பிச்சதோ அன்னையோட பண்டூட்டி அதோட அவர் இடத்த கைப்பட்டு போயிட்டார். வேண்டாம் நம்ம வாய்ஸுக்கு அங்கே 1000 இருந்தாலும் குடும்பம்னு வரும்போது குடும்பத்தை கேட்பாங்களா இது பண்ணுவாங்களா? அது எல்லா தலைவருக்கும் உள்ள இது தான். அது குடும்பத்தினுடைய டாமினேஷன் அதிகம் ஆனோடனே பண்டூட்டி போன்றவர்களை வெளியே போயிட்டாங்க. பண்டூட்டி இருந்தால் பண்டூட்டி தான் அவருடைய அரசியல் ஆலோசகராக தூக்கிட்டு வந்து அவரை எதிர்கட்சி தலைவராக ஆக்கினது பூராமே பண்டூட்டி தான். அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. நல்லா பாலிடிக்ஸாக சொல்லிக் கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்து எந்த இதில் போகணும் எப்படி போகணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த நேரத்தில் காங்கிரஸ்காரர்களுடைய உதவி ஒன்று இருந்தது. கலைஞர் ஒழிச்சு கட்டுறதுக்கு காங்கிரஸ்காரர்கள் செஞ்ச ஒரு வேகம் 2011 கூட்டணி அப்படிதான் வந்தது. அதாவது எங்களுக்கு வந்து இவ்வளோ நாங்கள் கேட்குற சீட்டை கொடுக்கலன்னா தயாளமாக உள்ள தள்ளிப்பிடுவேன்னு சொல்லிவிட்டு வந்த கலைஞரை மிரட்டினே தான் ஓகே எத்தனை சீட்டுன்னு கேட்டார். 64 சீட்டு கொடுத்துட்டேன் போயிடுது அப்படின்ட்டார். தேர்தலில் அவர் வேலையை செய்ய மாட்டார். கலைஞர் தோத்தார். எதிர்கட்சி தலைவராக கூட வரல. அதில் தான் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வந்தார். இந்த அம்மா வந்து தன்னு நம்ம ஆளே நம்ம கூட்டணி இருந்த ஆளே வந்துட்டாருங்கிறது ஒரே குச்சியாக இருந்தது. பார்த்தா கலைஞரே பரவாயில்லைங்கிற மாதிரி
அந்த அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணி வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டார். அது அதில் விஜயகாந்துக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அந்த அம்மாவை அச்சு ஊடகங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டான் நேரத்தில் அந்த அம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டினது விஜயகாந்த் தான். ஆமாம், எதிர்கட்சியில் இருக்கிற கலைஞர் அவர்கள் கூட அவ்வளோ காட்டமாலாம் பேசியிருப்பார். கலைஞர் இது மாதிரி பேச காட்டினார், இன்னும் மறக்க மாட்டேன். நடுங்கி போய் உட்காந்துருச்சு, நடுங்கி போய் உட்காந்துருச்சு, அப்படியே அந்த சேரில் அப்படியே உட்காந்துருச்சு. பார்த்தவங்க தான் சொல்கிறாங்கண்ணா, சார் வெட்ட வெட்ட நாய் போச்சு, அந்த மாதிரி பயந்துருச்சு, இருந்தால் எதா பண்ணிட போகிறாங்கன்னு அந்த அளவுக்கு பயந்துருச்சு. அது மாதிரி பண்ணார். அது மக்களுக்காக பல விஷயங்கள் பேசினார். அசம்பிளியில் எதிர்கட்சி தலைவராக நல்லா தான் பண்ணார். பட்டு அதாவது அந்த கூட்டணி பேரம், அந்த பேரத்தில் வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக அது இல்லைங்கிறதுல தான் மக்கள் நல்ல கூட்டணி அடிபட்டதுக்கு காரணம் அதுதான். ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக அவங்க இருக்கலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிலங்கிறது காரணத்தினால தான் அது இடம்பெடல. பார்த்தாக்கா திமுக வாங்கிச்சு, அதிமுக வாங்கிச்சு, இது எங்கேயோ போய் காணாமல் போயிடுச்சு. அப்போ அது தான் புரூவாச்சு. தமிழ்நாடுங்கிறது வந்து இந்த ரெண்டு கட்சிக்குள்ளார தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதில் தான் மூணாவது ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு கட்சிக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது விஜயகாந்த் தான் ப்ரூவ் பண்ணார். நம்ம எத்தனை பேர் சந்தாலும் நடக்காதுற அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். ஆமாம், கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் அஞ்சு கட்சி நாலு கட்சிகள் அங்கே இருந்தாங்க, எல்லாருமே போயிட்டு கிட்டத்தட்ட நாலு கட்சிகள் விட்டுட்டு போனாங்க. அவங்க ரெண்டு கட்சிகள் நாலு கட்சிகள் அப்படியே ஒன்றாருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆகிடுச்சு. அதில் தானே மூணாவது அணிங்கிறதே வந்து தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிறது ப்ரூவ் பண்ண இது வந்து அதுக்கும் காரணம் விஜயகாந்த். புரியல சார், எப்படி சொல்கிறீங்க? இந்த மக்கள் நல கூட்டணி அமைக்கிறதுல வந்து பிரேமலதா தானே பெருசாக இருந்தாலும் இருந்துச்சு. ஓ, அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தா இது வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் இருந்திருந்தாங்க, அவர் இதோட ஒழுங்க ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா அவர் போயிருக்க மாட்டார், போயிருக்க மாட்டார். அவருக்கு இது பண்ணி போயிட்டு அரசியல் விட்டு போயிட்டுருப்பார். ஏதாவது 2016 அந்த பிரச்சனை ஒரு தடவை தானே அவர் இருந்தார். அதில் தான் எனக்கு அவருடைய ஜாதகத்தை சொல்லும்போது அவர் வந்து அரசு பதவியில் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அரசு பதவி தான், எதிர்கட்சி தலைவருங்கிறது மந்திரி இது அமைச்சர் பதவி தான் அது. அது அந்த அமைச்சர் பதவி அவர் கொடி போட்ட காரு எல்லாமே கிடச்சிது. ஒரு தடவை இருந்து முடிஞ்சு போச்சு. அதோடு அவருடைய இது எல்லாமே முடிஞ்சது, அதோடு முடிஞ்சு போச்சு. அவர் உடல் நலமை சீரழிஞ்சது, சிங்கப்பூர்லாம் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அவர் அரசியலுக்கு கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் ஹெல்த்தை கவனிச்சிருந்தாக்க இன்னும் கூட இருந்திருப்பார். 71 வயசுங்கிறது இந்த காலத்தில் ஒரு வயசே கிடையாது. இந்தியனுடைய ஒரு இந்தியனுடைய சராசரி வயசு வந்து இப்போ 65 வயசு. இவர் மாதிரி வசதியாக இருந்தவங்களாம் இன்னும் பல வருடங்கள் வாழ்ந்துருக்க முடியும். அப்படி ஒன்று பல சோதனைகளுக்கு ஒன்று இவர் ஆளாகலை. உடம்பும் நல்லா தானே வச்சுருந்தார், உடம்பும் நல்லா கட்டுமஸ்தமாக கட்டுமாத. ஸ்டண்ட்டு நடிகர் தானே உண்மை சொல்லணும்னா, குணச்சித்திர நடிகர்கிறத விட ஸ்டண்ட்டு நடிகர்கிறது தான் உண்மை. உண்மை ரமணாங்கிற ஒரு படத்தில் தான் அவர் வந்து குணச்சித்திர நடிகராக வந்தார். எல்லா படத்துலயும் ஒரு ஸ்டண்ட் நடிகர். இல்லை, ரமணாலேயும் சண்டை போட்டிருப்பார் சார், நிறைய ஃபைட்ல பண்ணுவார். ரமணாலேயும் நல்லா ஃபைட் போட்டிருப்பார். ஃபைட் இருக்கும், பட் அதை ஒரு அந்த பாத்திரம் வந்து ஒரு வலிமையான பாத்திரம். ஆக்ரோஷமாக இருக்காது, ஸ்டண்ட்டுக்காக அது ஓடலை. அதில் இருந்து அந்த கதாசிரியர் அவருக்கு வித்தியாசமான ஒரு உருவத்தை கொடுத்தார். அதுதான் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்தின படமே ரமணா தான். ரமணா தான் அபாவணனுடைய ஊமை வழிகள், உழவன் மகன், இதெல்லாம் அவருக்கு பெரிய இது கொடுத்துச்சு. சின்ன கவுண்டர் படம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு இதை கொடுத்துச்சு. அதையே பார்த்து எஜமான் எடுத்தாங்க, நிற்கலையே நிற்கலையே. அதை பார்த்துட்டு விஜயகாந்த் என்ன மாதிரி இருந்தார், வரும்போதே ஒரு மரியாதை கொடுங்க. அதே ரஜினி வந்தார், பாவமாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் அந்த படம். ஆமாம், அதே உதயகுமாரை வச்சு அதே கதையில் எடுத்துக்கிட்டாங்க. அதே உதயகுமாருங்கிற அந்த டைரக்டரை வச்சு சின்ன கவுண்டரையே திருப்பி எஜமான் போட்டு எடுத்தாங்க, நிற்கலை. ஓ, சமாளிச்சு ஓடிச்சுங்கிறதா வேற. ரஜினிக்காக வேணா கொஞ்சம் ஓடி இருக்கும். ரஜினிக்காக இளையராஜாவோட மியூசிக் கொஞ்சம் சுமாராக இருந்தது, அதில் தான் தப்பிச்சது, தப்பிச்ச படம் அந்த அளவோடு தப்பிச்சு. சரிங்க சார், எனக்கு சினிமா சார்ந்து விஜயகாந்தனுடைய மூமெண்ட், அதாவது இவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக வந்த பிறகு பல மாற்றங்களை பண்ணதாலாம் சொல்லப்படுது. அதற்கு முன் அதனால பல விஷயங்கள் நல்லா எல்லாருக்கும் போய் கொண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்றாங்க. அது எப்படி சார்? அதாவது நடிகர் சங்கம் வந்து ஏறத்தாழ வலுவிழந்து போகிற அளவுக்கு போயிடுச்சு. கடனில் கூட இருந்தது, கடனுக்கு போயிடுச்சு. யார் அதை கவனிக்கிறதுங்களோ அதுக்கு யாரும் போக முடியல. அந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு மரியாதையும் கூட கொடுக்கல, அவங்க கவலையப்பட்டுக்களை விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பணமெல்லாம் வசூல் பண்ணி இது வசூல் பண்ணி நடிகர் சங்கத்தை மறுபடியும் உயிர்ப்பிச்சவர். அவர் மலேசியாவுக்கெல்லாம் போவாங்க, மலேசியாவுக்கெல்லாம், மலேசியாவுக்கு சிங்கப்பூர்லாம் போயிட்டு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அதில் வந்து வசூல் பண்ணி
இது பண்ணி எல்லாம் அதை திருப்பி ரிவைவ் பண்ணார். நடிந்த கலைஞர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறதெல்லாம் அதில் அது மூலமாக தான் வர ஆரம்பிச்சது. அது அந்த வகையில் வந்து விஜயகாந்தனுடைய ரோல் மிகப்பெருது அந்த கலைஞர்களுக்கு செஞ்சது. அது மாதிரி எவ்வளோ சொல்லலாம். அவர் அது மாதிரி காவேரி பிரச்சனை கூட இவர் நடிகர் சங்க தலைவராக அப்போ தான் அந்த ஊர்வலம் போனது. அப்போ தான் ஊர்வலம் போனது. ரஜினிக்கு எதிர்ப்பாக தான் போனார். ரஜினி வரமாட்டேன் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னார். ரஜினி வந்து ஊடகங்கள்லாம் வந்து ரஜினியை தூக்கி விட்டுச்சு. இவர் பாரதி ராஜா இவங்கெல்லாம் ஒரு செட்டாக இவங்க கிளம்பி போனாங்க. அதில் தான் அவர் தான் கூட்டிகிட்டு போனார். அவர் இதில் ரஜினியை தோரம்பிச்சு அனைத்து கலைஞர்களும் ரஜினி ஒரு ஆள் மாத்திரம் தான் போகலை. ஆனால் விளம்பரம் வந்து ரஜினிக்கு தான் அச்சு ஊடகங்களை கொடுத்துச்சு. கொடுத்துட்டு ரஜினினால தான் எல்லாம் ஒரு 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 வார பத்திரிக்கைக்கு என்ன கார்ட்டூன் போட்டுச்சுன்னா முயல் மாதிரி முயல் வந்து தூங்குது. அதாவது விஜயகாந்தனுடைய அந்த தலைமையிலேருந்து பாரதி ராஜா தலைமையிலேருந்து அந்த முயல் தூங்குது. ரஜினிங்க ராம ஜெயிச்சுக்கிட்டு போகுது. காவேரி பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு போட்டாங்க. அதுக்கு தான் சொன்னாங்க முயல் தூங்கிக்கிட்டு இருக்குது ஆமை உள்ளே வருது ஆமை பூந்த உருப்பு ஊடு உருப்படாது அப்படி அப்படின்னாங்க. அது மாதிரி இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் விஜயகாந்த் அவருடைய ஆரோக்கியம் நல்லா இருந்திருந்ததுனாக்கா அவருடைய அரசியலோ சினிமா வாழ்க்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அவருக்கு ஆயுள் எல்லாம் போனது அவர் ஆரோக்கிய குறைவு தான் அவரை பாதித்தது. தன்னையும் பார்த்துக்கல அது அது ஒரு தவறாக போயிடுச்சு. ஏன் எதனால் இந்த அவர் உடம்பு அப்படி கெட்டுச்சுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. வசதி குறைவாக இருந்தால் வறுமையில் வாழ்னார் அதனால் உடம்பு கெட்டுச்சு அப்படி இப்படின்னாக்கா பரவாயில்ல. அது ஒரு 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 சமீபத்தில் போண்டாமணின்ற ஒரு குணச்சித்திர நடிகர் இறந்து போனார். அவரை தான் வந்து இலங்கை தமிழர்களுக்காக இருந்த ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாங்க. அந்த படத்தில் தான் அவர் சந்தித்து அவர் நாங்கள் எய்ட்ஸுக்காக படம் விழிப்புணர்வு படங்கள் எடுத்தபோது போண்டாமணி எங்களுடைய படங்களில் நிறைய நடிச்சிருக்காரு. ஓகே. அவர் என்னை பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கிட்டார். சார் நீங்கள் தானே சார் எய்ட்ஸ் டைரக்டராக இருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்குதான். ஓகே ஓகே. அந்த லாரி சீன் எல்லாம் எடுத்தமே சார் விடிய விடிய உட்காந்து எடுத்தமே சார் அப்படின்னு. ஆனால் அப்போ அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார். நான் இதை பார்த்தது வந்து ஜனவரி மாதத்தில் பிப்ரவரிலேயே தான் பார்த்தேன். அது கூட அவர் உடம்பு அவ்வளோ கெட்டு போய் அவர் இறப்பார். இப்போ ஒரு பிப்ரவரி மார்ச் மாதத்துலேயும் என்ப தான் பார்த்தேன். அதனால் அவர் ஒரு பெரிய விளம்பரம் இல்லை அவர் நடிகர் இறந்து போனதுக்கு யாரும் வந்து பார்க்கவும் இல்லை. பிரபலமாக இருக்கணும். நடிகராக இருந்தால் கூட பிரபலமாக இருந்தால் தான் பார்ப்பான். நம்ம மனோபாலா இறந்தார். எத்தனை பேர் போனாங்க? இல்லை கலை கலைத்துறையினா நிறைய பேர் அங்கே போனாங்க சார். மனோபலாக்கெலாம் அதுக்கு இவ்வளோ பெரிய விளம்பரம் கூட நீங்கள் எல்லா சேனலும் அப்படியே போய் உக்காந்துக்கிட்டாங்கல்ல. இல்லை ஒரு எதிர்கட்சியின் அந்தஸ்தில் இருந்தவரை போய் பார்க்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. இல்லைன்னு சார் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் பாருங்கள் மம்தா பானர்ஜியெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுதான் சார் நேஷனல் லீடர்லேருந்து ஸ்டேட் லீடர் வரைக்கும் எல்லாருமே இறங்கினா. ஒருவேளை இவர்கிட்ட பெரிய தொண்டர் பலம் இருக்குதோ என்னவோ நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது எதுக்கும் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வைக்கிறது. உங்களுடைய பார்வை வித்தியாசமானது சார். அதுதான் இதை சொல்லு எங்கள் தலைவர் இறந்த போது கேட்டாயான்னு யாரோ கேட்டக்கூடாது இல்லை. உடனே எல்லாம் வந்து பண்ணிட்டு போயிடலாம் சேஃப். ஒரு துணிச்சல் மிக்கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கடும் உழைப்பாளி அப்படின்றாங்க. அரசியலில் இரண்டு ஆளுமைகள் உள்ளே இருக்கும்பொழுதும் தன்னுடைய கட்சியை துவங்குற ஒரு தைரியம் இருந்த ஒரு தலைவர் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்னுடைய ஆங்கிள் வேறு. அது சொன்னால் இப்போ இறந்து போன நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. அவர் கட்சியை தொடங்கினதுக்கான காரணங்கள் வேறு. காரணங்கள் வேறு. சொந்த இழப்புக்காக அவர் கட்சியை தொடங்கினார். அதுதான் அந்த மண்டபம் சொல்கிறீங்களா? அந்த கட்சியை தொடங்கும் போது நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் விமர்சனம் பண்ணேன். அந்த விமர்சனம் அவரை பெருசாக பாதிச்சுது. அதுக்கப்புறம் அவர் தொடங்கின தொலைக்காட்சியில் எந்த காரணத்தை மட்டும் அவளை கூப்பிடக்கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு எகெயின்ஸ்டாக நின்றாங்க. அந்த விமர்சனம் அவரை லைக் பண்ணல. கட்சி ஆரம்பித்து 3 மணிக்கு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து விட்டார். நாங்கள் செய்தி இது அந்த அந்த செய்தியை வந்து எனக்கு தான் நான் தான் இது பண்ணுறேன். உடனே ஒரு கமெண்ட் ஒன்று அடித்தேன். அது அவருக்கு பெரிய கடும் கோபத்தை உண்டாக்குனதாக சொன்னாங்க. அதே அவரை கட்சி ஆரம்பித்ததுக்கு சொந்த காரணங்கள் தான் காரணம். மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கிற சொந்த ஒரு இழப்புக்காக தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அது அதுக்கு மேலே பேச வேணான்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய பவரை காட்டணும் அந்த ஒரு இடம். பவரை காட்டுறதுக்காக இல்லை. அவருக்கு வந்து ஒரு கோபம். சில விஷயங்களை வந்து போய் கலைஞர்கிட்ட கேட்டார். இல்லை அது முடியாது அப்படின்ட்டார். அந்த கோபத்தில் தான் கட்சி ஆரம்பித்தார். சரிங்க சார். அவரை பிரிந்து வாழுகின்ற அந்த தொண்டர்களுக்கு ஏதேனும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? அவர் பல்வேறு வகையான நல்ல திட்டங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் வச்சுட்டு உயர்ந்த மனிதராக இருந்தார்.
அந்த உயர்ந்த மனிதர் கூட இருந்த இந்த தொண்டர்கள் நீங்கள், அது போலவே நீங்களும் மாறணும், ஒரு நல்ல தலைமையை உருவாக்கிக்கிற பாருங்க. அது யா உங்கள் உங்கள் உங்களுக்கு மத்தியில் நல்ல தலைவர்கள் யாராக இருப்பாங்க அந்த கட்சியில், அவங்கள உருவாக்கிக்கிட்டு வாங்க. அவரை உருவாக்கி அவரை மேலே தூக்கி பிடிங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை எதிர்கட்சிகள் இல்லாது, அதுதான் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை. அதனால் உங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் நீங்கள் சேர்ந்த எடப்பாடியெல்லாம் எதிர்கட்சியை நீங்கள் பார்க்கலையா சார்? எதிர்கட்சின்னு அவர் சொல்லிக்கலாங்க, நீங்கள் எல்லாம் ஊடகங்கள் மத்தியில் இருக்காங்களே ஒழிய என்ன அவர் என்னத்தை செஞ்சிட முடியும்? இன்றைக்கி கூட ஒரு காமெடி பேசாக தான் அவங்கெல்லாம் இருக்கலாம். என்னை பொறுத்தவரை அப்படி தான் அரசியலில் அவங்களாம் வரவே முடியாது. பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்காருங்கிறத தவிர எடப்பாடியினுடைய சாதனை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, எவ்வளவோ கவுத்த பார்த்தீங்க இருந்துக்கிட்டே இருந்தார் பார்த்தியா, அதை தவிர வேறு என்ன சொல்கிறீங்க? எவ்வளவோ திமுக முயற்சித்தது கவுக்க முடிஞ்சதா? சரி கவுக்க முடியல, என்ன கிழிச்ச? கவுக்காமல் உக்காந்துருந்தேன், நீ செஞ்சு கிழிச்சது என்ன? அமித்ஷாவுக்கு வேட்டி துவச்சி போட்டது தவிர எதிர்கட்சி தலைவர் நீ செஞ்ச சாதனை என்ன? சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பதவியிலும் இல்லாத ஒரு அண்ணாமலை வந்து இவரை காணாமல் அடிச்சு விட்டாருங்கள. இன்றைக்கி அண்ணாமலையை பற்றி 1000 கேள்வி கேட்குறீங்க, பழனிசாமி பற்றி யாராவது பேசுகிறீங்களா? எதிர்கட்சி தலைவர் அது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சொன்னால் தான் தெரியும். அசம்பிளிலையும் வாய திறந்ததில்ல, வெளியிலையும் வாய கோர்ட்டுக்கு எதுக்கிட்டா போனாருன்னா பழனிசாமி இங்கே பக்கத்தில் சீட்டு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஜட்ஜியாக போர் அடிக்குதுன்ட்டார். ஐயோ எத்தனை தடவையாக வருவீங்கன்னு, அந்த அதுதான் அவருடைய சாதனை. அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறத விட சும்மா இருக்கலாம். எங்கள் ஊருக்காரர் எனக்கு அசிங்கமாக இருக்குது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாக இருந்திருக்காரு, என்னென்னமோலாம் இருந்திருக்கிறாரு. சேலத்தில் வந்து அதிமுகன்னு எடுத்தாவே வந்து செம்மலையை சொல்லுவாங்க, இவர் பொன்னையனை சொல்லுவாங்க, குரால் நத்த ராமசாமி இந்த மாதிரி பெரியசாமி இந்த மாதிரி சில பேரெல்லாம் இவங்கள தான் சொல்லுவாங்களே ஒழிய பழனிசாமின்னு ஒரு ஆள் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. முதல் முதலாக சசிகலா சொன்னபோது இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி நம்ம ஊர் வச்சு, அப்புறம் கேட்டால் சொல்கிறாங்க எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எம்பியாவெல்லாம் இருந்திருக்காருங்க. அந்த ஊர் இன்னும் சொல்லப்போனால் இந்த நான் வசிக்கிற இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் அவர் வீடு, அவ்வளோ பக்கத்தில் இருக்கு, அதுவே தெரியல. அந்த மாதிரி ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் மேன், அவரை வச்சுக்கிட்டு அவரை வந்து ஒரு எதிர்கட்சி ஆகலாம், அவர் கட்சியை உருவாக்குறதுக்கு அவருக்கு சான்ஸே இல்லை. எம்ஜிஆர் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு நல்ல சுட சுட கொண்டு வச்சார், கீழே தானே கொட்டிவிட்டு. நீ எந்த தொண்டனுக்கு கொடுக்கணி, கீழே கொட்டிவிட்டேன். இதுக்கு மேலே நாங்கள் கொடுக்க முடியும். பன்னீர்செல்வம் ஆகட்டும், பழனிசாமி ஆகட்டும், அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். அதான் அதே தான், எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அந்த வாய்ப்பை தேமுதிக பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி இவ்வளோ பேர் கூடி இருக்கிறீங்க, உங்களில் ஒருத்தர் தலைவராக இருக்கலாம், கொண்டு வரதுக்கு பாருங்க. அந்த எதிர்கட்சியினுடைய இடம் வந்து வெற்றிடமாக இருக்குது, அது நிரப்புங்க. அதுதான் இவர் மோடி அதான் சொன்னார், ஒரு வெற்றிடம் உண்டாயிருக்குதுன்னார். எதிர்கட்சிங்கிறவங்களே இல்லை தமிழ்நாட்டில், அதை உருவாக்க பாருங்க. ரொம்ப நன்றி சார். விஜயகாந்த் அவர்களுடைய பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டீங்க. கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன். தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் இருந்தாலும் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக இருந்த ஒரு நபர். அவரை பற்றியான பல நிகழ்வுகளை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி.